சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் தாங்க தக்காளி கொஸ்து தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபிங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு வானலை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு பொறிஞ்சிருச்சு இப்போது நான் கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கிறேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்துக்கணும் இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இங்கே பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் இந்த குழம்பு தூள் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வதங்கி இருக்குல்ல இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க கொஸ்து ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கடைசியாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தக்காளி கொஸ்து சூப்பராக ரெடியாகிடுச்சு சுட சுட இட்லி அப்படி இல்லாட்டி தோசைக்கு இந்த தக்காளி கொஸ்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ